2006ல வெட்டிங் ஆனிவர்சரின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், 21 minutes ஃபிலிம் டைரக்ட் பண்ணேன். இந்த படத்தில் ஒரு இன்டர்வல் இருக்கும், கிட்ட கிட்ட நான் சொல்கிற கதை தான் இருக்குது, நான் எடுத்த கதை தான் இருக்குது. அதனால் இவங்க அது என்கிட்ட எந்த தழுவிட்டாங்க நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வருது. கம் சத்யேந்திரா பேசுகிறேன். படம் பார்த்தோம், படம் ரொம்ப ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்குது. அப்போ படத்தில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எல்லாம் வேறு வேறு படத்தில் வந்த விஷயங்கள் எல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கரண்ட் அடிக்கிற சீன் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சீன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு படத்தில், சூர்யா விஜய் நடித்த படத்தில் அது நல்லா வந்துச்சு. ஸோ இது அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காரு. கோவைலாம் ரீசெண்டாக ஒரு படத்தில் அவருக்கு ஷாக் அடிக்குது, இதில் ஷாக் அடிக்கிற மாதிரி ஏதோ எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க, அது அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு மேலே நானும் 2006ல வெட்டிங் ஆனிவர்சரின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், 21 minutes ஃபிலிம் டைரக்ட் பண்ணேன். இந்த படத்தில் ஒரு இன்டர்வல் இருக்கும், கிட்ட கிட்ட நான் சொல்கிற கதை தான் இருக்குது, நான் எடுத்த கதை தான் இருக்குது. அதனால் இவங்க அது என்கிட்ட எந்த தழுவிட்டாங்க நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வருது. அப்போ பிகினிங்கில் வர அந்த பேலஸ் சீன் எல்லாம் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, அது ஒன்றும் இல்லை. தம்பி ராமையா அப்போ பாலா சரவணன் அந்த ஹீரோயினை கதைக்குள்ளே கொண்டு வர்ற ஐடியா, அது அவ்வளோ லெங்க்த்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு அஞ்சு பேர் பணத்துக்காக ட்ரை பண்ணிட்டுருக்காரு. பட் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம்ன்ட்டு, எந்த படத்துலேயே கூட யாரானா ரேன்சம் கேட்டால் 10 கோடி 20 கோடி 50 கோடி அப்படிலாம் கேட்பாங்க. இந்த படத்தில் ஓன்லி 50 லேக்ஸ் கேட்குறாங்க, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்போ எல்லா படத்துலேயும் நடக்க எல்லா நிறைய படத்துலையும் வர மாதிரி கோடவுனில் தான் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. வில்லன் கோடவுனில் தான் எல்லோரும், ஹீரோ ஹீரோயின் ஹீரோயின் அப்பா தாத்தா எல்லோரும் இந்த மாதிரி கோடவுனில் தான் மாட்டிக்கிறாரு. இது ஒரு 100-200 படத்தில் வந்துச்சு. பட் படம் என்டர்டைனிங்காக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்க ரொம்ப நல்லா இருக்குது. நாகேஷ் டெட் பாடியை நடித்தார், அது அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட கொஞ்சம் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய இங்கிலீஷ் படத்தில் அங்கே இங்கே எல்லாம் வந்துச்சு. இவங்க அதெல்லாம் பார்த்தாங்க நான் சொல்ல, பட் 4 படம் ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சூப்பர் டீலக்ஸ் ரெஃபர் பண்ணுறாரு, மகளிர் மட்டுமோ ஏதோ ரெஃபர் பண்ணுறாரு, வேறு படங்கள் ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த படத்தை மாதிரி வரக்கூடாதுன்னு இந்த படத்தில் டைலாக்லேயே சொல்லியிருப்பாங்க. படம் நல்லா ஓடட்டும், காமெடியாக இருக்கும், வெயிலில் உட்காந்து பார்க்குறதுக்கு படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புதுசாக பார்க்குறவருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தயவுசெய்து எல்லோரும் வந்து தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். அட் தி சேம் டைம் கன்னின்னு ஒரு படம் ஓடிட்டுருக்கு, கிராமத்து சப்ஜெக்டு, ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரிக்கு, தயவுசெய்து பாருங்கள், ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு கன்னி. இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. தேங்க்யூ.